வெல்கம் பேக் வியூவர்ஸ். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட டிசம்பர் 23rd இரவு வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். ஸோ இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வருகிறது. ஸோ இது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையை நோக்கி நகரும், இலங்கையை கிராஸ் பண்ணி குமரி கடலை நோக்கி நகரும். ஸோ இது அதே இன்டென்சிட்டியை தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ வலு விளக்காது, அதே டிப்ரெஷனோட அதே இன்டென்சிட்டியை தான் மெயின்டைன் பண்ணி கடலுக்கு கன்னியாகுமரி சீக்குள்ளே வரும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது இருக்க சூழ்நிலையில். ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குமரி கடலை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்கினதுக்கப்புறம் குமரி கடல் நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் நோக்கி நகரும். குமரி கடலுக்கு ரீச் ஆன உடனே வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் நோக்கி நகரும். வலுவடைந்து வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் நோக்கி நகரும், வட மற்றும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். ஸோ இப்போ தென்கிழக்கு அரபிக்கடலில் பார்த்துட்டிங்கன்னா வெப்பநிலை வந்து 29 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இந்த சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் புயலாக மாறாது, காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மழையை இப்போ பார்த்துட்டிங்கன்னா தென் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கன முதல் ஓரிரு இடங்களில் மிக கனமில் எதிர்பார்க்கலாம். தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தும் ஏன் மிக கனமழை இல்லை, வைட் ஸ்ப்ரெட்டாக ஒரு பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை இல்லை ஏன் இல்லைன்ட்டு உங்களுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அது எதனாலனா ஸ்ரீலங்கா லேண்ட்மாஸ் இருக்குதுல்ல, ஸோ அது கிராஸ் பண்ணி வரப்போ அந்த சிஸ்டம் வந்து வீக் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது கன்னியாகுமரி கடலில் ரீச் ஆன உடனே ஸ்ட்ரென்தன் ஆக தான் பார்க்கும். ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகிறப்போ டைரக்ட் வெஸ்ட்டு நோக்கி போச்சு இதுன்னா மழை கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் நார்த் வெஸ்ட் நோக்கி போச்சு இதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்கும். ஸோ ஓகி புயலுக்கும் இது கம்பேர் பண்ணுறப்போ ஓகி புயல் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஓகி டைரக்ட் நார்த் வெஸ்ட் நோக்கி நகர்ந்துச்சு. ஸோ அதனால் பெரும்பாலான இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சுது. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து குமரி கடலுக்கு ரீச் ஆன உடனே நார்த் வெஸ்ட் நோக்கி நகர்ந்தாதால் நிறைய மழை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகி புயல் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவில் இறங்கின உடனே நார்த் வெஸ்ட் நோக்கி நகர்ந்துச்சு. அதனால தான் தென் தமிழகம் முழுவதுமே நல்ல மழை எதிர்பார்த்துச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி நடக்கணும்னா இந்த சிஸ்டம் வந்து தாழ்வு மண்டலம் வந்து குமரி கடலில் இறங்கின உடனே வடமேற்கு திசையை நோக்கி நகரணும். ஸோ நார்த் நகராமல் டைரெக்டாக வெஸ்ட் நோக்கி நகர்ந்துச்சுன்னா மழை வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மழை இல்லாமல் இருக்காது, மழை இருக்கும் பட்டு ரொம்ப பெரிய ஃப்ளட்டிங் வெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ பட் என்ன தான் இருந்தாலும் இந்த வெஸ்ட் நோக்கி நகர்ந்தாலுமே ஈஸ்டர்லீஸை புல் பண்ணுற காரணத்தினால தென் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம், ஓரிரு இடங்களில் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம்ங்க. ஸோ டெல்டா மற்றும் வட தமிழகத்தை பொறுத்த அளவில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மழையும் ஓரிரு இடங்களில் மிக மிதமான முதல் சற்று கனமழை எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம், வட உள் மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடா பகுதியிலையும் குமரி கடல்லையும் தென்மேற்கு வங்கக்கடலையும் தென்கிழக்கு அரபிக்கடலையும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம். சரி, இப்போ இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோங்கிறத இன்னொரு தடவை சுருக்கமாக ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அடுத்த 48 மணி நேரத்துக்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகரும். ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி 25ஆம் தேதி இரவு ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ண தொடங்கும். ஸோ 26ஆம் தேதி காலையில் மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து ரீச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வலுவடைய தொடங்கும். அந்த பகுதியில் தான் கடல் மட்டம் வந்து கொஞ்சம் உயர் அழுத்தமாக இருக்குது. ஸோ கடல் வெப்பநிலை வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. இவரை 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் 28 இருக்குது. தென்மேற்கு வங்கக்கடலில் 27 டிகிரி இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னாரில் 28 டிகிரி இருக்குது. குமரி கடலில் 28, தென்கிழக்கு அரபிக்கடலில் 29 டிகிரி இருக்குது. ஸோ இந்த கடல் மட்டத்தின் காரணத்தினால் கடலோட வெப்பம் காரணத்தினால இந்த சிஸ்டம் வலுவடையும். ஸோ இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துச்சுன்னா தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களை மிக கடமையில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி போகாமல் மேற்கு திசையை நோக்கி நகர்ந்துச்சுன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம். அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் இந்த மிக கனமழை முதல் சற்று அதீத கனமழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் லேசானதும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தை பொறுத்தளவில் லேசான மழை எதிர்பார்க்கலாம்.
வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை எதிர்பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.